Hi friends, welcome to our channel Make Yourself Ready. Now we will talk about square root. Square root is in the second level. Square root is easy and topic. If you practice it, you can get speed up. Square root is the most important thing. The 1 square and 20 square are the values. Memory is already 15 square. You can get the 4 square and 16, 17, 18, 19 square. You can get the most useful. Now we will talk about square root. Friends, if we square root, we will take an example. Root of 15625. If the number is square root, we will take the number. If the number is square root, we will take the number. The last root is 25. Last root. If square root, we will take the last root. That is the last number. Last number 5. And the 5 is the இந்த 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் வந்து பாருங்க செக் பண்ணி பாருங்க எந்த நம்பரோட ஸ்கொயர் வந்து 5 ல முடியுதுன்னு பாருங்க இந்த 5 ஸ்கொயர் முடியும் 5 ஸ்கொயரோட இது வந்து 25 னு முடியும் அது 5 ல முடியுது அப்ப இதுக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 5 னு எடுத்துக்கோங்க சரியா லாஸ்ட் டிஜிட் வந்து டைரக்டா 5 னு எடுத்துக்கோங்க வேற எந்த நம்பரோட ஸ்கொயரும் வந்து உங்களுக்கு 5 முடியல 5 ஸ்கொயர் மட்டும் தான் முடியும் 25 சரியா அதனால 5 னு எடுத்துக்கோங்க லாஸ்ட் டிஜிட் நெக்ஸ்ட் வந்து 156 3 நம்பர்ஸ் இருக்கு 156 அப்படி சொல்லி இதுல 156 னா 10 ஸ்கொயர் 100 னு முடியுது 13 square and the thing of 169 156 square 12 square 13 square 12 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 square
அவ்வளவு தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 7569 அப்படிங்கற ஒரு ஸ்கொயர் ரூட் பார்ப்போம். லாஸ்ட் டூ டிஜிட் எடுத்துக்கோங்க, லாஸ்ட் டூ டிஜிட் லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட் நம்பர்ல 9 இருக்குல்ல, 9 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர்னு பாருங்க. 9 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர்னு பாருங்க. 3 ஸ்கொயர் வந்து 9 வருது, அடுத்து வந்து 7 ஸ்கொயர் வந்து 9 முடியுது. சரியா, 9 முடியுது. இப்போ வந்து 9 எடுத்துட்டோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 9 முடியுது. சரியா, இப்போ 75 அப்படின்னு எடுப்போம். செகண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் வாங்க, 75 அப்படின்னு எடுப்போம். 75 வந்து எந்த ஸ்கொயர் குள்ள வருதுன்னு பாருங்க. 75 அப்படின்னா 9 ஸ்கொயர் 81 போயிடுது. அப்போ 8 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, 8 ஸ்கொயர் 64. ஏன்னா 8 ஸ்கொயருக்கு 9 ஸ்கொயருக்கு இன்பிட்வீன் வந்து 75 இருக்கு, அதனால 8 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 8 ஸ்கொயர்னா 8 எடுத்துக்கோங்க. இங்க 8 போட்டீங்க அப்படின்னா இங்க 8 போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 8 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செகண்ட் டிஜிட் வந்து என்ன அப்படின்னா 3 இருக்கும், 7 இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 8 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, செகண்ட் டிஜிட் வந்து ஒன்னு 3 இருக்கணும் இல்ல 7 இருக்கணும். ஏன் அப்படின்னா 9 ஸ்கொயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்கொயர்ஸ் வந்து 9 முடியுது, 7 ஸ்கொயர்ஸ் வந்து 49 9 முடியுது. அதனால வந்து 7 3 தெரியாது நம்மளுக்கு. அதனால வந்து இன்டர்மீடியட்ல 85 அப்படிங்கிறதுக்கு ஸ்கொயர் பாருங்க, 85 ஸ்கொயர் பாருங்க. 85 ஸ்கொயர் எப்படி போடுறது அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 5 முடிஞ்சா ஈஸியா நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 5 முடிஞ்சா 5 ஸ்கொயர் 25. 8 அடுத்த நம்பர் என்ன, 9 × 8 போடுங்க. 9 × 8 எவ்வளவு, 72. இதுதான் 85 ஸ்கொயர், 72 25 முடியும். ஓகேவா, இந்த 7569 வந்து 72 25 விட அதிகமா இருக்கு, அப்போ வந்து 85 ஸ்கொயருக்கு அதிகமா இருக்கும். அப்போ வந்து ஆன்சர் வந்து 87, ஆன்சர் வந்து 87 ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 7569 முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24964. இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். இப்போ லாஸ்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 64 முடியும். லாஸ்ட் டிஜிட் வந்து 64, லாஸ்ட் டூ டிஜிட். எப்பவுமே நீங்க லாஸ்ட் டூ டிஜிட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். லாஸ்ட் டூ டிஜிட் வந்து 64 முடியுது, அதுல லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 4 முடியும். லாஸ்ட் நம்பர் வந்து 4 முடியும். இப்போ இந்த ஸ்கொயர்ல பாருங்க, 1 இருந்து பாருங்க 10 வரும், எந்த அந்த நம்பரோட வந்து ஸ்கொயர் வந்து 4 முடியும்னு பாருங்க. 2 ஸ்கொயர் வந்து 4 முடியுது. அப்போ இங்க 4 போட்டுக்கோங்க, 4 போல 2 ஸ்கொயர் வந்து 4 முடியுதா, 2 இங்க போட்டுக்கோங்க. அடுத்து வேற என்ன முடியும் பாருங்க, 8 ஸ்கொயர் 64 முடியுது, அப்போ இங்க 8 போட்டுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து ஒன்னு 2 இருக்கணும் இல்ல வந்து 8 இருக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்னு இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க,
249 உண்டு இது எந்த ஸ்கொயர் வந்து 249 பக்கத்துல இருக்குன்னு பாருங்க 249 16 ஸ்கொயர் 256 இருக்கு அது அதை விட 15 ஸ்கொயர் 255 225 இருக்குது அப்போ இன்பிட்வீன்ல 249 இருக்குது அப்போ 15 ஸ்கொயர் எடுத்துப்போம் 15 எடுத்துப்போம் ஒன்னு வந்து 152 இருக்கணும் இல்ல வந்து 158 இருக்கணும் ஓகேவா 152 இருக்கணும் இல்ல வந்து 158 இருக்கணும் இப்ப இன்பிட்வீன்ல வந்து ஒரு நம்பர் பாருங்க இன்பிட்வீன்ல 155 பாருங்க இந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணுங்க இந்த 155 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே வந்து லாஸ்ட் நம்பர் 5 முடிஞ்சு அது ஈஸியா ஸ்கொயர் பண்ணிடலாம் லாஸ்ட் நம்பர் இந்த 5 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கங்க 25 ஸ்கொயர் பண்ணிக்கங்க இந்த 15 இருக்கிற 15 அடுத்த நம்பர் என்ன 16 16 இன்டு 15 எவ்வளவு 240 அவ்வளவுதான் இந்த 155 ஸ்கொயர் வந்து 240 25 முடியும் வரும் இப்போ 240 25 இந்த நம்பரோட கம்பேர் பண்ணுங்க இதை விட அதிகமா இருக்கு கம்மியா இருக்கான்னு பாருங்க இங்க 240 25 இருக்கு இங்க 249 64 இருக்கு அதிகமா தான் வந்திருக்கு அப்போ ஆன்சர் வந்து இந்த 155 அதிகமா இருக்கும் அப்போ 158 தான் ஆன்சர் 158 ஸ்கொயர் தான் ஆன்சர் ஓகேவா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஃப்ளூயண்டா வந்துடும் ரொம்ப ஸ்பீடா போட முடியும் உங்களால ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்